2027 ஆண்டுக்குள் ஜப்பான் மற்றும் ஜெர்மனியை விஞ்சி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும். இந்திய தொழிலாளர் அமைச்சகத்தின் 2019-20 ஆய்வில் தொழில் துறைகளில் தமிழ்நாட்டில் 43% பெண் தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். மத்திய அரசு PM கிசான் பாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. உலகக்கோப்பையில் 50 சிக்சர்களை அடித்த முதல் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா. சல்மான் ருஷ்டிக்கு முதன் முதலாக வாழ்நாள் அமைதியை சீர்குலைக்கும் விருது வழங்கப்பட்டது. இந்திய பசுமை கட்டிட கவுன்சில் நிலையான வீட்டு வசதிக்கான நெஸ்ட் முயற்சியை அறிமுகப்படுத்துகிறது. பசுமை இல்ல வாயு செறிவுகள் புதிய உச்சத்தை எட்டுவதாக ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. சர்வதேச மாணவர் தினம் நவம்பர் 17 அன்று அனுசரிக்கப்படுகிறது.